யோகா ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. எல்லோருக்கும் என் சார்பாகவும், துணைவி அண்டத்தின் ஸ்ரீ சுந்தரி அவர்கள் சார்பாகவும் எங்களின் அன்பு கலந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அதாவது வந்து ஒரு 15 வருடங்களுக்கு முன்னால வந்து ஒரு பாட்டு பாடினேன் நான். அது என்ன பாடல் அப்படின்னா, மனிதன் வந்து குரங்குல இருந்து தான் மனுஷன் வந்தான் அப்படின்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, குரங்கு அப்படின்னும் போது அதுக்கு பகுத்தறிவு அப்படின்றது ஒரு விஷயம் இல்லை. மனுஷனுக்கு பகுத்தறிவுன்ற சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்கு, இன்னொன்று வந்து பேசக்கூடிய தன்மைகளும் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, சில பேர் ஆர்பிடி மக்கள் நல்லா இருக்கிறவங்களையும் வந்து இந்த மாதிரியான ஒரு குணம் உள்ளவர்கள் வந்து அவங்களை கலைக்கிறது. இந்த குரங்கு வந்து எப்படி ஒரு குருவி வந்து சாதாரண பறவை, தூக்குன குருவி பார்த்தீங்கன்னா அது அழகா வந்து கூடு கட்டி இருக்கும். நம்ம மனிதர்கள் கூட அவ்வளோ அழகா வந்து டிசைன் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு வந்து அது டிசைன் பண்ணியிருக்கோம். எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம், அந்த கூடு பார்த்தா தொங்கும் அப்படியே, தூக்குன குருவி கூடு உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா இது வரவேற்பறை வச்சிருக்கோம் அது. அப்புறம் தூங்குறதுக்குன்னு அது வந்து மாஸ்டர் ரூம் மாதிரி அவர் வச்சிருப்பாரு. அப்புறம் அது முட்டையிட்டு குட்டி பறிப்பதற்கான அதுக்கு ஒரு இடம் வச்சிருக்குவாரு. இந்த மாதிரி அழகாக அது பண்ணி இருக்கும். இது கதை ரொம்ப கொஞ்சம் நீட்டான கதை இருந்தாலும் அப்படியே சோட்டா ஒரே வயசில் வந்துடுவோம். ஒரு நாள் மிகப்பெரிய மலை, பெரிய மலை பெய்ஞ்சிட்டு இருக்கு, தூக்கணங்குருவி ஒரு பக்கம் இருக்கு, அதே கலையில மறுபக்கம் வந்து ஒரு குரங்கு இருக்கு. அப்போ இந்த தூக்கணங்குருவி கேட்குது அதுகிட்ட, நீ ரெண்டு கால் ரெண்டு கை வச்சிருக்க, ஏன் இப்படி மலையில் சோறுன்னு நிலையிற நீ? நான் பாரு சின்னதான் பறவை, நான் பறவை தான் அத்தனைக்கும் சின்னதாக இருக்கேன், எவ்வளோ அழகாக நான் வந்து கூடு கட்டி மலையில் நலையாமல் நான் உள்ளுக்கு இருக்கிறேன் அப்படின்ருக்கு. குரங்குக்கு கோபம் வந்துருச்சு, என்னை வந்து நீ இவ்வளோ கிண்டல் அடிக்கிறியான்னு சொல்லி நேராக பாஞ்சு அந்த கூடெல்லாம் பிச்சு போட்டுச்சு, குருவியும் மலையில் நிலைஞ்சது. ஆக இந்த கெட்டவர்கள்ன்றவங்க வந்து இந்த மாதிரி குணங்கள் உள்ளவங்க வந்து அவங்களோட ஆலோசனை கேட்கவே கூடாது, இருக்கு நம்ம நல்லா வாழ்றவங்களையும் கெடுத்துருவானுங்க. அதுதான் அதுக்கு தான் அந்த கதையை சொல்ல வந்தேன். அதுக்கு தான் அந்த காலத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்கேன், மனம் ஒரு குரங்கு மனிதன் மனம் ஒரு குரங்கு, அதை தாப விட்டால் தப்பி ஓட விட்டால் நம்மை பாவத்தில் ஏற்றிவிடும், அது பாசத்தில் தள்ளிவிடும், அடித்தாலும் அணைத்தாலும் வலிக்கு வராது, நமக்குள்ளே இருந்து கொண்டு நன்மை பெறாது அப்படின்னு. எல்லோருக்கும் அன்பு வணக்கம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீராஜ யோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே.